அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் கு. டாலி ஆரோக்கியமேரி, உதவி பேராசிரியர், தமிழாய்வுத்துறை, புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரி, திருச்சி. இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு தமிழர் கலைகள். பழந்தமிழகத்தில் பண்டை தமிழர்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். பலவிதமான கலைகளை உருவாக்கி மகிழ்ந்திருந்தான். அத்தகைய கலைகள் அவனுடைய உணர்வுகளின் வெளிப்பாடுகளின் ஒரு வாயில்களாக அமைந்திருக்கின்றனர். ஒரு நாட்டின் பன்முக பண்பாட்டின் அடையாளங்களாகவும் தமிழர் கலைகள் விளங்கியிருக்கின்றனர். அத்தகைய கலைகளை ஒரு நாட்டின் பன்முக பண்பாட்டின் அடையாளங்களாக விளங்கும் கலைகளை மனிதன் பழக்க வழக்கங்கள், நாகரிகம், பண்பாடு ஆகியவற்றை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாயில்களாக கலைகளை பயன்படுத்தியிருக்கிறான். அத்தகைய கலைகள் தமிழகத்தில் 64 கலைகள் இருந்திருக்கின்றனர். ஆய கலைகள் 64 என்ற கம்பனின் கூற்றின் மூலமாக இதனை அறியலாம். மனிதனின் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய அனைத்துமே கலைகளாக மனிதன் பயன்படுத்தியுள்ளமை இதன் மூலமாக அறியலாம். அத்தகைய கலைகள் கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை என மனிதன் பல்வேறு கலைகளை வழங்கியிருக்கிறான். அவற்றுள் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சோழர்கள் காலத்தை குறிப்பிடலாம். சோழர்கள் காலத்தில் அகன்ற தெருக்களையும் பிரம்மாண்டமான கட்டிடங்களையும் பார்க்கலாம். கோயில்களில் தஞ்சை பெருவுடையார் கோயில் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. கோயிலின் அமைப்பு முறை என்று பார்க்கும் பொழுது சோழ மன்னனின் புகழ், பெருமை, சிவத்தொண்டு அவனுடைய ஆற்றலையும் இறை பக்தியையும் விளக்கக்கூடியதாக இந்த பெருவுடையார் கோயில் அமைந்துள்ளது. இதனை ராஜராஜேஸ்வரம் என்றும் பிரகதீஸ்வரர் ஆலயம் என்றும் குறிப்பிடுவர். முதலாம் ராசராசனின் கலைத்திறனை இந்த கோயிலின் மூலமாக நம்மால் உணர முடிகிறது. 500 அடி நீளமும் 200 அடி அகலமும் கொண்டிருக்கப்படக்கூடியதாக இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் அமைந்துள்ளது. தஞ்சையில் இருக்கப்படக்கூடிய இடங்கள் உள்ளாலை, புறம்பாடி என்று 2 பிரிவுகளாக பிரிந்துள்ளனர். உள்ளாலை என்ற இடங்களில் மன்னரின் அரண்மனையும் அதனை சுற்றி இருக்கப்படக்கூடிய பகுதிகளில் ஏனைய குடியிருப்புகள் மட்டுமே அமைந்திருக்கப்படக்கூடியதாக உள்ளாலை அமைந்திருக்கின்றது. புறப்பாடியில் பேரங்காடிகள், கடைத்தெருக்கள், அரண்மனையில் பணிபுரியக்கூடியவர்களினுடைய பகுதிகள், பணியாளர்களினுடைய பகுதிகள் மட்டுமே புறப்பாடியில் அமைந்திருக்கின்றனர். இதன் மூலமாக தெருக்களையும் வீடுகளின் அமைப்பு முறையையும் அரண்மனைகளும் நமக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக சோழர்கள் காலம் விளங்குகிறது. முதலாம் ராஜராஜன் போலவே அவனுடைய மகனாகிய முதலாம் ராஜேந்திரனின் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்திருக்கப்படக்கூடிய பெருவுடையார் கோயில் நமக்கு ஒரு சிறந்த கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. தஞ்சை பெரிய கோயிலின் தோற்றத்தில் ஒரு ஆண்மையின் தோற்றத்தை காணலாம். சிவபெருமானின் உடற்கட்டை தஞ்சை பெரிய கோயிலில் காண்பது போல கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தில் சிவசக்தியினுடைய மென்மை, எழில், பெண்மை முதலியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டிருப்பதுதான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்திருக்கப்படக்கூடிய பெருவுடையார் கோவிலாகும். இவையெல்லாம் நம்முடைய கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக அமைந்திருக்கின்றனர். சிற்பக்கலை கண்ணால் கண்ட காட்சிகளையோ கற்பனை காட்சிகளையோ வடிவமைப்பதையே சிற்பம் என்பர். சிற்பங்களை உருவாக்குபவர்களை சிற்பிகள் என்றும் மண்ணை கொண்டு உருவாக்கக்கூடிய சிற்பிகளை மண்ணீட்டாளர்கள் என்றும் அழைக்கின்றனர். தமிழகத்தில் சிற்பக்கலைகள் மிக சிறந்து விளங்கியமைக்கு கோயில்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக அமைந்திருக்கின்றனர். அத்தகைய சிற்பங்கள் முழு உருவச் சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் என 2 விதமாக அமைந்திருக்கின்றனர். முழு உருவச் சிற்பங்கள் என்பது முன்னும் பின்னும் தெளிவாக தெரியும்படியாக அமைந்திருக்கப்படக்கூடியதை முழு உருவச் சிற்பங்கள் என்பர். எடுத்துக்காட்டுக்கு நடராஜர் சிலையை குறிப்பிடலாம். புடைப்பு சிற்பங்கள் என்பது உருவத்தின் ஒரு புறம் மட்டுமே நம் கண்களால் காணக்கூடியதாக அமைந்திருக்கப்படக்கூடியதை புடைப்பு சிற்பங்கள் என்பர். தூணில் வடிவமைத்திருக்கப்படக்கூடிய யாழியினுடைய சிலை அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக அமைந்திருக்கின்றனர். அதற்கு அடுத்தபடியாக ஓவியக்கலை. சோழர் காலங்களில் ஓவியங்கள் சிறந்த ஒரு கலைப்படப்பாக விளங்கியிருக்கின்றனர். ஓவியத்தை தமிழில் வட்டிகை செய்தி என்ற பெயரும் உண்டு. ஓவியக்கலைக்கு வட்டிகை செய்தி என்ற ஒரு பெயரும் உண்டு. ஓவியம் வரைவதற்கு முன்பாக
வண்ணம் தீற்றும் முன்பு இருக்கப்படக்கூடிய ஓவியத்தை புனையா ஓவியம் என்று அழைத்திருக்கின்றனர். அத்தகைய ஓவியங்கள் வண்ணம் தீட்டாமல் இருப்பதை குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். இன்றைய காலகட்டங்களில் அத்தகைய ஓவியங்கள் எல்லாம் மங்கி மங்க தொடங்கியுள்ளனர். பாதுகாப்பின்மையின் காரணமாகவும் அது மங்க தொடங்கியுள்ளது. தஞ்சை பெருவுடையார் கோயில் ஓவியங்கள், அஜந்தா ஓவியங்கள், சித்தன்னவாசல் ஓவியங்கள் அதற்கு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக அமைந்திருக்கின்றன. தஞ்சை ஓவியங்கள் நாயக்கர் கால ஓவியங்களால் மறைக்கப்பட்டு இருப்பதால் தம்மளுடைய பொலிவை இழக்காமல் இன்று வரையிலும் பாதுகாக்கப்பட்டு வரக்கூடியதாக அமைந்திருக்கின்றனர். ஓவியங்கள் எழினிகள் மூலமாகவும் ஓவியங்கள் தீட்டியிருக்கிறார்கள். அத்தகைய ஓவியங்கள் நாடக அரங்கில் திரைச்சீலைகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அத்தகைய திரைச்சீலைகளுக்கு ஓவியங்கள் வரைந்து அதற்கு எழினிகள் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அது மூன்று விதமான எழினிகள் அமைந்திருக்கின்றனர். ஒன்று ஒருமுக எழினி, இரண்டு பொறுமுக எழினி, மூன்று கரந்து வரல் எழினி. ஒருமுக எழினி என்பது திரையின் ஒரு பக்கமாக இருந்து அந்த திரைச்சீலையை இழுப்பது போன்று அமைந்திருக்கப்படக்கூடியதாகும். பொறுமுக எழினி என்பது இருபுறமாகவும் ஓவியங்கள் தீட்டப்பட்டு இருக்கக்கூடிய திரைச்சீலையை இழுத்து திரையை மூடுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். கரந்து வரல் எழினி என்பது திரைச்சீலையானது கீழிருந்து மேல் நோக்கி செல்வது போன்ற திரைச்சீலையையும் அமைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் சிறந்த ஒரு ஓவியக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாக அமைந்திருக்கின்றனர். இசைக்கலையும் கூத்தும். மனிதன் தன்னுடைய உள்ளத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு உள்ளத்தின் உணர்ச்சிகளுக்கு ஒரு வடிகால்களாகவும் இசையையும் கூத்தையும் பயன்படுத்தி இருக்கிறான். பாடல்களை கேட்பதையும் நாடகம் பார்ப்பதும் அவனுக்கு ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்காக அமைந்திருக்கின்றது. இதற்கு எடுத்துக்காட்டாக சிலப்பதிகாரம், மணிமேகலையில் இருக்கப்படக்கூடிய இசை கருவிகள், மாதவியினுடைய 11 வகை ஆடல்கள் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றனர். அத்தகைய கூத்துக்கள் இளைய இசையும் கூத்தும் இணைந்திருக்கப்படக்கூடிய மனிதன் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்து இசையையும் கூத்தையும் வளர்த்து வந்திருக்கிறான். இன்று வரையும் அது காலத்தால் அழிந்துபடாத ஒரு கலையாகவே வளர்க்கப்பட்டு வருகிறது. அத்தகைய இசை கருவிகளை செய்வதற்கு மட்கிய மரம், வாளால் வெட்டுண்ட மரம், இடி விழுந்த மரங்களை கொண்டு இசை கருவிகளை செய்வதை தவிர்த்திருக்கிறான். அந்த கூத்தில் ஆடக்கூடிய பெண்கள் தோரிய மடந்தையர் என்ற பெண்களும் இடம்பெற்றிருக்கின்றனர். தோரிய மடந்தையர் என்று குறிப்பிடும் பொழுது கூத்தாடுபவர்களில், கூத்து நிகழ்த்துபவர்களில் முதிர் பெண்களாக இருக்கப்படக்கூடியவர்களை தோரிய மடந்தையர் என்று சிறப்பு பெற்றிருக்கிறார்கள். பின்பாட்டு பாடக்கூடிய பெண்களும் கூத்தில் சிறப்பு செய்யப்படக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கான சிறந்த ஒரு கலைகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கூத்து நிகழ்த்தும் பொழுது வலது காலை முன்னிறுத்தியும் வலது தூணில் சாய்ந்தவாறும் இருப்பதை ஒரு மங்கள நிகழ்வாக கருதி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆட்டம். இதுவும் ஒரு கலையாகவே மனிதன் பயன்படுத்தி இருக்கிறான். சிலம்பாட்டம், கோலாட்டம், மயிலாட்டம், காவடியாட்டம், ஒயிலாட்டம். சிலம்பாட்டம் என்பதும் காவடியாட்டம் என்பதும் ஒயிலாட்டம் என்பதும் ஆண்களுக்கு உரிய ஒரு ஆட்டமாகவே இருந்திருக்கிறது. அத்தகைய கலைகளை நிகழ்த்துபவர் ஆண்களாக இருந்திருக்கிறார்கள். ஒயிலாட்டத்தில் தலையில் அனைவரும் ஒரே நிற துணியை தலைப்பாகையாக அணிந்து கொண்டு கையில் ஒரே அளவு கலரில் நிறமுடைய ஒரு துணியை வைத்து கொண்டு 12 பேர் கொண்ட குழுவாக இந்த ஒயிலாட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். கோலாட்டம் என்பது பல வண்ணங்களில் இருக்கப்படக்கூடிய குச்சிகளை கைகளில் ஏந்தியவாறு பெண்கள் வட்டமாகவும் நேராகவும் வரிசையாகவும் நின்று இந்த ஆட்டங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள். மயில் போன்ற ஒரு வடிவத்தை செய்து தோகைகளை வைத்து முன்னும் பின்னுமாக ஆடக்கூடிய ஆட்டத்தை மயிலாட்டம் என்றும் கூறியிருக்கிறார்கள். தொகுப்புரை. மனித நாகரிகத்தின் வளர்ச்சி நிலையே கலைகளின் வெளிப்பாடுகள். தமிழர்கள் தங்களின் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாயில்களாக கலைகளை மனிதன் பயன்படுத்தி இருக்கிறான். பாரம்பரிய மனம் கமழும் கலைகள் தமிழர் தம் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு உதவுகின்றனர். இதன் மூலமாக தமிழர்களின் கலைகள் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றதையும் நம்மால் உணர முடிகிறது. நன்றி.